சென்னை அண்ணா நகரில் செயல்படும் புகாரி ஹோட்டலில் வழங்கப்பட்ட ஃப்ரைட் ரைஸில் கண்ணாடி துண்டுகள் இருந்தது வாடிக்கையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உணவில் கண்ணாடி துண்டுகள் இருப்பது குறித்து கேள்வி கேட்ட வாடிக்கையாளரிடம் அரசியலிருந்து வந்திருக்கும் என்று அலட்சியமாக ஹோட்டல் மேலாளர் பதிலளித்துள்ளார். சென்னை ஷெனாய் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே செயல்படும் புகாரி ஹோட்டலில் வழங்கப்பட்ட ஃப்ரைட் ரைஸில் இருந்த கண்ணாடி துண்டுகள்தான் இவை. புகாரி போன்ற பிராண்டட் ஹோட்டல்களில் வழங்கப்படும் உணவுகள் தரமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் வாடிக்கையாளர்கள் அந்த ஹோட்டல்களை நாடுகின்றனர். ஆனால் இதுபோன்ற அலட்சிய போக்கினால் பெரிய ஹோட்டல்கள் மீதான நம்பகத்தன்மை வாடிக்கையாளர்களிடையே மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. அமைந்த கரையைச் சேர்ந்த குமரன் என்பவர் தனது நண்பர்களோடு ஷெனாய் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் எதிரே உள்ள புகாரி ஹோட்டலுக்கு உணவருந்து சென்றிருக்கிறார். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்து அதனை ஆசையாக சாப்பிட சென்ற போது அதில் இரண்டு கண்ணாடி துண்டுகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக ஹோட்டல் மேலாளரிடம் கேட்டபோது அரிசியில் இருந்து கண்ணாடி துகள்கள் வந்திருக்கும், வேறு ஒன்றுமில்லை என்று அலட்சியமாக பதிலளித்து வாடிக்கையாளரை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறார் அவர். இதுகுறித்து புகாரி ஹோட்டல் நிர்வாகம் முறையான பதிலளிக்காத நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடமும் வாடிக்கையாளர் குமரன் புகார் அளித்தார். சாப்பிடுவதை பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா பாட்டில் துகள்கள் போட்டு ஃபுட்டு கொடுத்தாங்க. அதை நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து சரியான ரெஸ்பான்சிபிலிட்டே இல்லை. அவங்க கேட்டால் வந்து ஃபுட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுலேயே வந்து மும்முரமாக இருந்தாங்க. நாங்களும் ஒரு 6 மணி வரைக்கும் ஃபுட் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் வரைக்கும் வரலை. இதற்கிடையே அண்ணா நகரில் உள்ள புகாரி ஹோட்டலை படம் பிடித்த நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளருடன் ஹோட்டல் ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்ன அர்த்தம் என்ன? ஃப்ரைட் ரைஸில் இருந்த கண்ணாடி துண்டுகளை கவனிக்காமல் வாடிக்கையாளர் சாப்பிட்டிருந்தால் என்னவாகி இருக்கும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஹோட்டல்களில் உணவுகளை தயார் செய்யும் போது ஊழியர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் காயத்ரி. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.